வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்எல் பதவிகள் தொடர்ந்து சிஎம்எல் ஜான்சன் இந்த சேனல்ல பத்திட்டு வர தற்போது கொரோனா 144 சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் இணையதளங்களும் என்னோட சேனல்ல பதிவிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வெப்சைட் வந்து அனைத்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. ஏன்னா ஒரு சில தகவல்கள் வந்து நம்ம போகும்போது அங்கே இல்லம்பாங்க, அது எப்படி நீங்க ஆன்லைனில் பார்த்துக்கலாம், எப்படி அப்ளை பண்றது, ஈஸியாக வீட்டிலேருந்தே பண்றது, அப்படி ஒரு வெப்சைட் தான். என்ன வெப்சைட்னா TNPDS ஸ்மார்ட் கார்டு. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சால் புதுசாக உடனே ஒரு கார்டு அப்ளை பண்ணணும், இல்லை இறந்தாங்கன்னா பேரை நீக்கணும், எல்லாமே நீங்க ஆன்லைனில் பண்ணலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி என்ன பண்ணணும், ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம், அந்த டீட்டெயிலு, உங்கள் ரேஷன் கார்டில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது, எல்லாமே நம்ம இப்போ ஆன்லைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தது என் சேனலில். என்னோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராம சபை சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட தகவல்கள், கிராம சபைக்கான மொத்த தொகுப்புகள், இன்னும் GPDP, இன்னும் பல்வேறு தகவல்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். TNPDS நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே போதும். டைப் பண்ணிட்டு இல்லை என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நம்மளுடைய கடையில் எவ்வளோ பொருள் இருக்குது ரேஷன் ஷாப்பில், நம்மளுடைய அதாவது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் வாங்குவோம், அந்த கடையில் பொருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா சம்டைம் அது இல்லை இது இல்லைம்பாங்க. அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், உங்கள் ரேஷன் ஷாப்பில் என்ன பொருள். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைன் இல்லாமல் எந்த பொருளும் அவங்க கொடுக்கறது இல்லை, நெட் இல்லைன்னா பொருள் இல்லை, கடை லீவுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக ஹோம்பேஜ் வந்துட்டு இதில் முதன்மை போய்கிட்டு நியாய விலை கடைகள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ரேஷன் கடை பற்றிய சம் தகவல்களை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு உங்கள் கார்டில் உங்கள் ஷாப்பில் என்ன பொருள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். இது டோட்டல் ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் காட்டுது. இதில் நான் வந்து நான் என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி அப்புறம் என்னுடைய தாலுகா தேசியமில் அப்புறம் என்னுடைய கடை வந்து இந்த இருக்குது 431 கார்டு இந்த ஷாப் தான். அந்த ஷாப்பை தான் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் ரைட் சைடில் பொருட்கள் விவரங்கள் இதை கிளிக் பண்ணாலும் வரும், இல்லை இந்த பக்கம் அந்த கடையை கிளிக் பண்ணாலும் வரும். இட்டமல்லி 2 பொருட்களின் விவரங்கள் இதையும் கிளிக் பண்ணியிருக்கேன், ஷாப்பும் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஷாப்புக்கு வந்துட்டா இதில் என்னெல்லாம் இந்த மாதம் எவ்வளோ பொருள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதை கடந்த நடப்பு மாதத்தில் இதை அப்டேட் கீழே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கடை பொறுப்பாளர், கடை பொறுப்பாளருடைய ஃபோன் எண், பார்ட் டைம் கடை தான், வேலை டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம். இப்போ கடை ஆஃப்லைன் போயிட்டு கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அரிசி ஒதுக்கீடு பண்ணது இவ்வளவு, இருப்பு அளவு வந்து இவ்வளோ கேஜி இருக்குது, கிலோ போட்டிருக்காங்க. பொதுக்கு ஏஏ ஒதுக்குனது வந்து இவ்வளவு, அதில் வந்து 5 கிலோ தான் இருக்குது. சர்க்கரை வந்து ஒதுக்கீடு 7.00 kgன்னு இருக்குது, இங்கே கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே இல்லை கீன் போட்டிருக்காங்க அப்படின்னா கிலோன்னு நினைக்கிறேன், லிட்டர் போட்டிருக்காங்க, லிட்டர் வந்து எதுவுமே இல்லை. துவரம் பருப்பு அப்படி ஒவ்வொரு பொருளும் இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத இல்லை ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இங்கே வாங்க, இந்த நம்ம லெஃப்ட் சைடில் உங்கள் கடை நம்பர் கிளிக் பண்ணிங்க, அதில் வந்தீங்கன்னா பல்வேறு தகவல் பார்க்கலாம். அதாவது பரிவர்த்தனைகள், கடந்த தேதியில் இன்றைக்கி யார் யார் பொருள் வாங்கினாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. அட்டை எண்ணோட யார் யார் வாங்கியிருக்கா அந்த அட்டை எண்ணோட இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வந்து 20 கிலோ அரிசி, சமையல் எண்ணெய் பாமையில் ஒன்று, சர்க்கரை வந்து 1.5 kg வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பொருள் அப்படி ஒவ்வொருத்தங்களா உங்கள் ஊரில் இருக்க கார்டில் உள்ளவங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க பார்த்துக்கலாம். இப்போ பொருட்களின் இருப்பு நிலை இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். ரைஸு ஒவ்வொன்றும் அலாட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இருக்குது கரண்டாக, டீட்டெயில் எல்லாமே இருக்குது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஷாப்பை பற்றி அது இதில் அவைலபிளாக இருக்கும். எங்கள் ஷாப்பில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதில் லாங்குவேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, அதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. உங்கள் கடையிலேருந்து எதாவது கோரிக்கை வச்சுருக்காங்களா, உங்கள் நியாய விலை கடையிலேருந்து கண்டிப்பாக இருக்கலாம். என்னென்னா நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது வச்சுருப்பாங்க, இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் விற்பனை முடிவு அறிக்கை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை முடிவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அந்த அமௌண்ட் இருக்குது, எஸ்எம்எஸ் எல்லாமே கரெக்டாக போயிடும். ஏன்னா இன்றைக்கி இப்போ இன்டர்நெட் பேஸ்டு 431 கார்டு எங்கள் ஊரில் இருக்கிறதா ரெக்கார்டு இருக்குது, அதில் 100% மொபைல் பதிவு பண்ணிட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் போகுது. கரெக்டான நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நேரில் அந்த மேடம் அவங்க ஷாப்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது 0, இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அதில் பண்ண முடியல, அதுதான் ஒரு வீக்காக இருக்குது. அதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன். ஆதார் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணது இவ்வளோ அட்டைகளும் இவ்வளோ பயனாளிகளும் இருக்காங்க, மெம்பர்ஸ் ரேஷனில் பதிவு பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க, இது பண்ணும் பண்ணி பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போவோம். முகப்பு வாங்க, புதிய அட்டை விண்ணப்பிக்கிறவங்க இந்த ரைட் சைடில் இருக்குது, இது எப்படிங்கிறது அடுத்து ஷோ பண்ணுறேன், உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு கோடு வரும் குறிப்பேனும், அதை இதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டு தொலைஞ்சி போயிட்டுனா இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கார்டு பண்ணிக்கலாம். அடுத்தது உறுப்பினர் சேர்க்கிறதா இருந்தால் இதில், முகவரி மாற்றம் செய்ய இதில், குடும்பத்தலைவர் மாற்றம் செய்ய இதில், குடும்ப உறுப்பினர் நீக்கம், எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் கேட்கும். அது என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யும். அது இப்போ உறுப்பினர் நீக்கம் பண்ணுறா இருந்தால் ஒன்று மேரேஜ் இருக்கணும், இல்லை டெத்தாக இருக்கணும், என்ன ரீசனோ கரெக்டாக அந்த ரீசன் சூஸ் பண்ணி அதுக்கான ஃபைல் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்செட் பண்ணுவாங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கார்டு ஏற்கனவே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பயனாளர் நுழைவு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உறுப்பினர் சேர்க்காத காமிக்கிறேன், நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன் ஓடிபி போட்டு என்னோடய நம்பரை போட்டு, அதனால் இதில் வந்து இப்போ எனக்கு காமிக்காது, ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் தான் எல்லாமே காமிக்கும். எங்கள் வீட்டில் உள்ள கார்டு டீட்டெயில் இதில் இப்போ நான் உறுப்பினர் சேர்க்கிறாங்க, அவங்க பேர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், என்ன பாலினம், கண்டிப்பாக ஆதார் எண் கொடுத்தே ஆக வேண்டும். இதில் எதுக்குன்னா டூப்ளிகேட் கார்டு வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் இதே ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆதார் நம்பர் கண்டிப்பாக கேட்குறாங்க. தேதி, உறவுமுறை, உறவுமுறை வந்து குடும்ப தலைவருக்கு இவர் என்ன உறவுமுறை, அதை தான் இதில் ஆட் பண்ணணும். உறுப்பினர் அதெல்லாம் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டு உறுப்பினர் சேர்க்க கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இது வந்து உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு இதில் வந்ததுக்கப்புறம் இந்த விதிமுறைகளை எல்லாம் ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் உருவாகிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் அவங்களுக்கு உங்கள் வட்ட வளங்கள் அலுவலகம், அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு தனித்தாசிலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவங்க அப்ரூவல் பண்ணக்கப்புறம் இது உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து அடுத்தது உறுப்பினர் சேர்க்க பார்த்தாச்சு, அதுக்கு அப்புறம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா முகவரி மாற்றம் செய்ய, உங்கள் அட்ரஸ் நீங்கள் எதுவும் வேறு வீடு மாறிட்டீங்க, வேறு ஊர் மாறுறீங்கன்னா இதில் மாற்றிக்கலாம். அதாவது ஒரே இந்தியா ஒரே கார்டு கொண்டு வந்தாங்க, அது ரெண்டாவது அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. முகவரி மாற்றம் இந்த இதில் தான் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் ஏற்கனவே ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா என்ன இதுங்கிறத நீங்கள் இதில் மாற்றிக்கலாம், இதிலேயே மாற்றிக்கலாம். ஒவ்வொரு தடையும் வெளியே ஹோம் பேஜ் போக தேவையில்லை. உறுப்பினர் சேர்க்கைனா இதில், முகவரி மாற்றம்னா இது, அட்டை வகை மாற்றம், அட்டை முடக்கம், குடும்ப தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க, நம்ம ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கை மாற்றினா இப்போ முகவரி மாற்றம். இதில் கரண்ட் அட்ரஸ் இருக்குது, புதிய அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக அதில் அப்டேட் பண்ணணும். ஒன்று ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒரு 15 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை உள்ளே அப்லோட் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த டீட்டெயிலை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் அடிக்கிறாங்க, இதில் ஒரு கீபோர்டு ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக அடிச்சுக்க வேண்டியது. இப்போ என்னுடைய பெயர் எக்ஸாம்பிளுக்கு கே அடிச்சுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் கே அடிச்சிங்கன்னா அதிலே எல்லா லெட்டரும் வந்துடும், கா கா கி கி ஓ அப்படி ஒவ்வொரு லே அடித்தா அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இது ஈஸியான தான் இருக்கும், நீங்கள் மொபைல் கீபோர்டை விட இது ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டே அடிச்சிட்டேன்னா டா டா டி டூ எல்லா லெட்டரும் வந்துடும், எது உங்களுக்கு தேவையோ அந்த லெட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் லாகின் பண்ணதுனால இதிலே சூஸ் பண்ணியிருந்தேன், முகவரி மாற்றம். அடுத்தது அட்டை வகை மாற்றம், பர்டிகுலர் அட்டை கார்டில் அதாவது 5 வகையான கார்டு இருக்குது, அது என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எல்லாம் ஆப்ஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதிய கார்டு விண்ணப்பிக்கிறதுக்கும் இது வெளியேறிட்டு நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணுங்கிறத. அட்டை வகை மாற்றம், அதை நீங்கள் வந்து நார்மல் ஏதாவது ஒரு கார்டில் இருக்கலாம், வேறு கார்டு டைப் மாற விருப்பப்பட்டிங்கன்னா மாறலாம், அது கண்டிப்பாக அது உங்கள் விருப்பம். புதிய கார்டு வந்து இதில் வரலை, அவைலபிள் இருக்கும்னு நினச்சா வரலை, சரி ஓகே அடுத்த ஆப்ஷன் போயிடுவோம். குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம், அதாவது யாராவது இறப்பு நடந்துட்டாலோ இல்லை கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாலோ இல்லைன்னா எதுவும் வந்துட்டாலோ நீங்கள் வந்து உறுப்பினரை மாற்றிக்கலாம். என்ன பேரை மாற்றுறீங்க அந்த காரணத்தை இதில் போட்டுட்டு இதில் நீங்கள் எடிட் கொடுத்து அதில் மாற்றிக்கலாம், யார் உறுப்பினருங்கிறத இருக்கிறவங்கள அதை மாற்றி விட்டுடலாம். மாற்றி விட்டுட்டு அந்த உறவு முறைகள்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆவணங்களும்
என்ன டாக்குமெண்ட்டோ அதை அட்டாச் பண்ணி மாற்றிக்கலாம். சூஸ் பண்ணி அதில் டைப் கொடுத்துருக்காங்க, பிங்கு, ஜிஎஃபி, ஜேபேக்கு, பிடிஎஃப், 1 MB ஃபைலுக்குள்ளே அளவு இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆவணங்கள் இருந்தால் ஏதாவது ஆவணம் இருந்தால் உள்ள வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். இது உறுப்பினர் மாற்றம், உறுப்பினர் நீக்க இருக்குது. மேரேஜ் முடிஞ்சு போகிறவங்க கண்டிப்பாக நீக்கி இன்னொரு புது கார்டு எடுக்கணும்னா நீக்கி ஆகணும். புது கார்டு எடுக்கிறவங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கார்டு நீக்கம் பண்ணணும். யாரை நீக்க போகிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிடுங்க. எந்த நபர் அந்த இதை லைட் சைடில் டிக் போட்டு அவங்கள நீக்கிக்கிடுங்க. காரணம் என்ன காரணம் அது இதில் குறிப்பாக எழுதிவிடுங்க. ரீசன் சொல்லிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட், திருமணம் மேக்ஸிமம் திருமணம் வரும் இல்லைன்னா இறப்பு வரும், வேறு எதாவது சர்டிஃபிகேட் உங்களுக்கு அது என்ன ரீசனுங்கிறத காமிக்கிறாங்க, காமிச்சு அதை அப்லோட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அப்ரூவல் பண்ணக்கப்புறம் அந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கிறோம். நீங்கள் இன்னொரு புது கார்டு எடுக்கிற இடத்துல அதை கொடுத்துக்கலாம் அந்த கார்டு நம்பரை. ஓகே, இப்போ வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ புது கார்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி, ஏற்கனவே நான் பண்ணி ரெண்டு பேருக்கு பண்ணியிருக்கேன், ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு. இப்போ நான் இதை என்னோடய பேஜை ஃபுல்லாக லாக் அவுட் பண்ணியிருந்தேன் என் ஐடியிலேருந்து. இப்போ புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். பேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகுது, என்னோடய நெட்ஒர்க் ஸ்லோன்னு நினைக்கிறேன். ஓகே, மின்னணு அட்டை விண்ணப்பிக்க புது கார்டு விண்ணப்பிக்கிறவங்க இந்த ரைட் சைட் கார்னரில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறது இது கீபோர்ட்லேயும், தமிழில் டைப் பண்ணுறது அவங்களே கீபோர்டு கொடுத்துருவாங்க. இது புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஃபேமிலி கிட்டே யாருங்கிற டிசைட் பண்ணி அதை போட்டுக்கிடுங்க. மோஸ்ட்லி சில இடங்களில் லேடிஸ் போடுறாங்க, நீங்கள் அது உங்கள் விருப்பம் என்னங்கிறத பார்த்துக்கிடுங்க. அவங்களுடைய அப்பா இல்லைனா கணவர் பெயர், தமிழ் டைப் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் தமிழ் கீபோர்டு இதிலே கிரியேட் ஆகும், அதை டைப் பண்ணி இந்த லெட்டர் அங்கே கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப ஈஸி. குடும்ப தலைவர் புகைப்படம் 5 MB இருக்கணும். அது என்னங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலை இதில் அப்லோட் கொடுத்துடுங்க. ஜேபக், ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த 3 டைப் ஃபைல் வந்து அலோடு பண்ணுறாங்க. அட்ரஸ் எப்படி வேணுங்கிறத கிளியராக டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் மாவட்டம், மண்டலம் அதாவது உங்கள் தாலுகா, அப்புறம் உங்கள் கிராமம், அஞ்சல் குறியீடு எண், உங்கள் கைபேசி எண், அதாவது பெர்மனெண்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் போட்டுக்கிடுங்க. உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் ஒவ்வொரு இதெல்லாம் கிரியேட் ஆனவொன்னா உங்கள் குடும்ப தலைவரை வச்சு இதில் ஒரு உறுப்பினர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் உறுப்பினர் ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கேட்குறது வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எரிவாயு இணைப்பு உங்கள்கிட்ட இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. உண்மையை போடுங்க, போய் சொல்லணும். ஏன்னா ஆதார் கார்டு பேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் லிங்க் ஆகிட்டு நீங்கள் டூப்ளிகேட்டாக கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிய வரும். அட்டை வகை என்ன அட்டைங்கிறது கொடுத்துருக்கு. டைப் ஒரு 4 டைப் இருக்குது. அந்த டைப் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. பிறந்த தேதி, உறவு முறை இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும், அந்த குறிப்பு என்ன நீங்கள் இங்கே போய் இதில் பார்த்துக்கலாம். மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா, குறிப்பு எண் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் போகும், அப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதை முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அதை அப்ரூவாக ரிஜெக்டாங்கிறது வரும். நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, யாருக்குமே ரிஜெக்ட் ஆகலை. கரெக்டான அட்ரஸ், கரெக்டான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா, கார்டு என்னென்ன டைப் கார்டு இருக்குது, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். கார்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு 5 டைப் கார்டு இருக்குது. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தியதய அன்ன யோஜனா, PHHA, இவங்களுக்கு வந்து 35 kg அரிசி கொடுக்குறாங்க. இது வந்து எந்த டேட்லேருந்து 31/2013 வரைக்கும் இவ்வளோ கார்டு இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PH கார்டு, குடும்ப அட்டைகளுக்கு அரிசி உள்ளப்பட்ட அனைத்து பொருட்களும் கொடுக்குறாங்க. இவ்வளோ கார்டு இருக்குது, 78 லட்சம் கார்டு இருக்குது. இது 18,59,000. முன்னுரிமை அச்ச கார்டுகள் அதாவது வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிடையாது, அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருளும் உண்டு, ஆனால் முன்னுரிமை அச்ச ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. இவங்க வந்து 93 லட்சம் பேர் இருக்காங்க. முன்னுரிமை அச்ச குடும்ப அட்டைக்காரர்கள் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைகள் NPHH, அரிசி தவிர பிற அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இவங்க வந்து வாங்குவாங்க, அரிசி வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய கார்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. முன்னுரிமை அச்ச குடும்ப அட்டைகள் எப்பொருளும் இல்லாதவை, எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, கார்டு மட்டும் வச்சுருப்பாங்க. எப்பொருளும் வரையில முன்னுரிமை எந்த பொருளும் வாங்க முடியாது. அதுவே ஒரு 47,000 கார்டு இருக்குது.
47,000 பேர் எந்த பொருளும் வாங்காமல் ரேஷன் கார்டு மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் எல்லாம் சேர்த்து 2,506,522 குடும்பங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி டேட்டாபேஸில் இருக்குது. இது போக காவல்துறையில் மேலாளர் நிலை வரைவில் பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. என்ன கொடுக்குறாங்க, எண்ணெய் துறைமுறுப்பு ₹50 குறைஞ்ச விலையில் சம்பொருட்கள் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க காவல் குடும்ப அட்டைன்னு சொல்லி. பர்டிகுலர் எல்லா டீட்டெயிலுமே ஐ திங்க் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஹோம் பேஜ் இன்னொருக்கு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ கட் பண்ணுறேன். உங்ககிட்ட நம்பர் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதில் உங்கள் என்ன நம்பரோ அந்த நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். புது கார்டு விண்ணப்பிக்கிற ரைட் சைடில் விண்ணப்பிங்க. கார்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வேணும்னா இதில் நகல் மின்னு அட்டை இதை கிளிக் பண்ணிட்டு ₹20 மட்டும் நீங்கள் உங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார்டு போட்டு தந்துடுவாங்க. இதில் அதில் கிளிக் பண்ணி நான் பார்த்துட்டேன். நம்ம கார்டு அப்படியே ஷோ ஆகுது, ஒரு அப்ளை மட்டும் கொடுக்க வேண்டியிருக்குது. அது விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கார்டு ரெடி ஆயிரும். நீங்கள் ₹20 பே பண்ணி வாங்கிடலாம். அட்டை வகை மாட்டை அதாவது டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் இதில் கிளிக் பண்ணி ஓடிபி போட்டு போனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது போக ஒரு முக்கியமான தகவல், அந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா பொருள் விவரம், திறந்துள்ளதா இல்லையா, கட்டண தொகை இவ்வளோ வந்துடும். புகார் பண்ணுறது இதில் பண்ணலாம். ஆனால் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் அமௌண்ட்டுக்கு என்ன லாங்குவேஜில் இந்த பேஜ் டெவலப் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சேட் பண்ணி அதை வாங்கிடுவேன். என்ன லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் எல்லா டீட்டெயிலும் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய வீடியோ, பொறுமையாக பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இயர்லியர் வரணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.